என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ போட்டேன், சாய்ராம் வீடியோ போடுவதற்கு இனி எனக்கு நேரம் இருக்காது, அதனால் இது கடைசி வீடியோவாக இருக்கலாம்னு. கண்டிப்பாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சாய்னா அந்த மாதிரி வீடியோ பதிவு போடாதீங்க, தயவு செஞ்சு கண்டிப்பாக நீங்கள் பேசிய ஆகணும், நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி ஆகணும், கண்டிப்பாக உங்களுடைய சில வார்த்தைகள் கேட்டால் எங்களுக்கு அன்றைக்கி நாள் முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் சரி, என்னுடைய டெலகிராம்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சாயனா நீங்கள் அந்த மாதிரி ஒரு பதிவு போட்டது தப்பு, தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க, பாபா உங்களுக்கு ஒரு சேவை கொடுத்துருக்கிறார், அதில் கண்டிப்பாக எங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சாய் குடும்பத்துக்காக என்னுடைய நேரத்தை ஒதுக்குவதற்கு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:30, கரெக்டாக 11:30. நீ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 11:30 நான் இந்த வீடியோ ரெடி பண்ணின்னு இருக்கும்போது, இதுக்கப்புறம் தான் வீடியோ நான் ரெடி பண்ணி காலையில் தான் போட முடியும். ஏன் சொல்கிறேன்னா, அந்த சாய் சகோதர சகோதரிகளோட அந்த அன்பான வார்த்தைகள் என்னுடைய நேரத்தையும் அவர்களுக்காக ஒதுக்கணும் என்பதற்காக இன்னும் நேரம் கூட சில நேரங்களை போகும், நான் அப்பயும் வீடியோ போடுவதற்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கான சக்தியை பாபா கொடுப்பார். ஏன்னா திரும்பவும் நான் 5 மணி 4:30 நான் எழுந்துக்கணும், திரும்ப அந்த அதிகால பூஜைக்காக 4:30 நான் எழுந்தே ஆகணும். கண்டிப்பாக பாபா அதுக்கான சக்தியை கொடுப்பார். பாபா ஒரு வேலை சொல்லியிருக்கிறார், எல்லாருமே கேட்டீங்க, நிறைய பேர் உங்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்கிறீங்க, கண்டிப்பாக செய்கிறோம். அது என்ன வேலை என்பதை பாபா உங்ககிட்ட சொல்லும் போது சொல்ல சொன்னால் நான் சொல்லிவிடுவேன். இன்னும் உங்ககிட்ட சொல்வதற்கான உத்தரவு எனக்கு கிடைக்கல, என்னை மட்டும்தான் இப்போதைக்கு அதில் இறங்கி எல்லாம் ரெடி பண்ண சொன்னார். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. பாபா அதுக்கான உத்தரவு கொடுத்துட்டோன்னே என்ன வேலை என்பதை கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். விஷயம் நல்ல விஷயம்தான், நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான், அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்கான வேலைகள் நான் இன்னிலேருந்தே தொடங்க ஆரம்பிச்சிட்டேன், சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, சீக்கிரமாக உங்களோட எல்லா வேலையும் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ போடுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம், இந்த நேரத்தில் ஒரு சாய் சகோதரி கேட்டாங்க, சாய் அண்ணா இன்றைக்கி எங்கேருந்தோ ஒரு பசுமாடு எங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்குது, அது நான் இது வரைக்கும் வந்து நின்னதே இல்லை, பசுமாடு வந்து வந்து நின்னால் ரொம்ப நல்லதான்னு கேட்டாங்க. உண்மையிலே சாயரா, கடவுள் நம்ம வீட்டில் இருக்கிறாரா, கடவுளோட சக்தி இருக்கா, ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குதுன்னா ஒரு சில மிருகங்கள் நம்ம வீட்டை தேடி வரும், அப்படி வந்தாவே நாம் தெளிவாக புரிஞ்சிக்கலாம் கடவுளோட சக்தி நம்ம வீட்டில் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அதில் மிக முக்கியமான நம்ம மிருகமாக பார்க்க போய் விலங்காக பார்க்க வேண்டியது பசுமாடு. பசுமாடு நம்ம வீட்டை தேடி தன்னால் வந்து நின்னால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, கடவுளோட அனுகிரகம் கண்டிப்பாக இருக்குது, அதில் நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதுவும் கண்ணுக்குட்டியோடு வந்ததுன்னா இன்னும் பெரிய விஷயம். கண்ணுக்குட்டியோடு யார் வீட்டிலையாவது வாசலில் வந்து நின்று நம்ம வீட்டை வாசல் பார்த்துருந்தா நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது தண்ணியை கூட கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படும். நம்ம வீட்டில் அவ்வளோ பெரிய கடவுள் சக்தி இருக்குது, கடவுள் சக்தி இருந்தால் பசுமாட்டு கண்ணுக்கு தெரியணுவாங்க, அது தன்னை தேடி வரும், அது உங்களை பார்க்க வரல, கடவுளை பார்க்க வந்திருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இங்கிருந்தோ நாய், நாய்க்கும் பெரிய சக்தி இருக்குது, மோப்ப சக்தி சொல்லலை, அதை விட பெரிய சக்தி, கடவுளோட சக்தியை அறியக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. எங்கேருந்தும் நாய் வந்து நம்ம வீட்டு வாசலில் நின்று நம்ம வீட்டு வாசலையே பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக கடவுளோட சக்தி அந்த வீட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது மூணாவது பூனையும் வரும், திடீர்னு வந்து கத்திட்டு போவோம் நம்ம வீட்டுக்குள்ளே, சில வீட்டுக்குள்ளெல்லாம் போவே போய் பயந்து அடிச்சுன்னு வெளியே ஓடிடும், சில வீட்டை வந்து நின்று பார்க்கும் கண்டிப்பாக. அதை நம்ம சாமி கும்பிடும் போதெல்லாம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வந்து வாசலில் உட்காந்துருக்கோம். கண்டிப்பாக பூனை வந்தாலும் ரொம்ப 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 நல்லது, புறா வந்தாலும் ரொம்ப நல்லது, காகம் அந்த நேரத்தில் வீட்டு வாசலாண்ட வந்து நம்ம சாமி கும்பிட்ற நேரத்தில் கத்தனாவும் ரொம்ப நல்லது. இப்படி நம்மளுடைய வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது வந்தால் அதோடைய சக்திக்கு கடவுள் வருவது, அந்த பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிற வீட்டுக்கு கண்டிப்பாக போகும், ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே போகவே போகாது, அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காது. இதுதான் உண்மை. அந்த சகோதரிகிட்ட சொன்னேன், கண்டிப்பாக பசுமாடு வந்தது கடவுளோட, உங்கள் வீட்டில் கடவுள் சக்தி இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டு வாசகண்ட வந்து நின்று இருக்குது. ஒரு சில வீட்டுக்குள்ளே பசுமாடே உள்ளே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு சில பேர் வீடியோவே எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக கடவுள் சக்தி இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இப்படி இருக்கிற மிருகங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருந்தாலே போதும், பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம். கடவுள் சக்தி இல்லைன்னா எந்த ஒரு நெகட்டிவான எனர்ஜி இருக்குது,
இதை நாங்கள் எப்படி உணர்ந்து கொள்வதுன்ட்டு அடுத்த கேள்வி கேட்பீங்கள்ல, கண்டிப்பாக கேட்பீங்க. எந்தெந்த இந்த மாதிரி விலங்குகளோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்குள்ளே வருவதை கொண்டு நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா, கண்டிப்பாக செய்கிறோம். அது மிகப்பெரிய உதாரணமாக சொல்லலாம். ஆந்தை ஒரு வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, ஆந்தை பறந்து வந்து உள்ளே போகக்கூடாது. கண்டிப்பாக ஆந்தை வந்தால் அந்த வீட்டில் ஏதோ ஒரு கடவுள் சக்தி இல்லை, நெகட்டிவான எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம். ஆந்தைகள் எந்த வீட்டுக்குள்ளும் போகாது, போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நெகட்டிவான எனர்ஜி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. தேள், தேரை, பூரான் இது எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ளே அடிக்கடி வரக்கூடாது. ஏன்னா பூரான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வரலாம், அடிக்கடி வரக்கூடாது. கண்டிப்பாக அடிக்கடி வந்தாலும் ஏதோ அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். எனவே இதை எல்லாமே நம்ம தவிர்த்துடலாம். விஷ ஜந்துக்கள், இந்த கருப்பு வண்டு ஒன்று வரும் பாருங்கள் வீட்டுக்குள்ளே அது கூண்டு கட்டவே கூடாது. கண்டிப்பாக இது எல்லாமே பாசிட்டிவான எனர்ஜி இல்லாத வீட்டில் வருவதற்கு அது முயற்சி எடுக்கும். ஆனால் கண்டிப்பாக கடவுள் ஏதாவது எல்லா ரூபத்திலையும் இருப்பார், ஆனாலும் இவற்றிலிருந்து நாம் தள்ளி இருக்கலாம். இதுதான் உண்மை. வௌவால் அதேமாரி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வௌவாலும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சப்போஸ் இது எல்லாமே வந்துடுச்சு, சில நேரங்களில் பூரா வந்துச்சு சாராம் எங்கள் வீட்டில், சில தான் தேரை வந்துடுச்சு சாராம், நாங்கள் என்ன பண்ணுறது, திருப்பி எங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக சார், அதுக்கும் ஒரு சின்ன வழி இருக்குது. நம்ம வீட்டில் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கணும்னா சாம்பிராணி பார்க்க போகிறது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வியாழக்கிழமை கும்பிடுவோம்ல, வியாழக்கிழமை சாம்பிராணி பார்க்க போடலாம், அப்படியும் போடலாம். அது ஒரு வகையான வழி. வாசனையாக இருக்கிற வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னாவே அந்த வாசனைகளுக்கு கெட்ட சக்தி உள்ளே வருவதற்கு தடை செய்யப்படும். ரெண்டாவதாக நாம் ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நம்ம குளிக்கிற மஞ்சள் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மஞ்சளை நல்லா கரைச்சிட்டு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அதில் நல்லா கரைச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு துடைக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு போயிடுச்சுன்னா நாம் அப்படி பண்ணலாம். இப்படி நாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் இல்லை நெகட்டிவான எனர்ஜிகள் நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும். எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். அதேமாரி எப்பயும் வீட்டில் சுற்றி ஈரமாக இருந்தால் தான் இந்த மாதிரி பொருள்கள் வரும், தேரை, பூரா, பாம்பு, இது கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எனவே இவை எல்லாம் வராமல் இருப்பதற்கு நம்ம வீட்டை கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கினா போதும். வீட்டு சுத்தமாக இருந்தாவே அங்கே மகாலட்சுமி குடியிருக்கிறாள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி இந்தந்த மிருகங்கள் வந்தால் நல்லது, இந்தந்த மிருகங்கள் வராமல் இருந்தால் வந்தால் கெட்டதுன்னு நினச்சிக்கோங்க. கெட்டதுனால் நம்ம பயந்துட வேண்டாம். ஏதோ ஒரு நெகட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்குது, அதை போவதற்கு நான் சொன்ன ஒரு இந்த எளிய வழிமுறையை நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மஞ்சள் ஃபுல்லாக கரைச்சிட்டு உப்பை ஒரு கைப்பிடி போட்டு அதில் கரைச்சிட்டு வீடை ஃபுல்லாக தெளிச்சிடுங்க. கண்டிப்பாக எந்த ஒரு பொட்டு பூச்சி எதுவுமே வராது, வீடும் ஒரு நெகட்டிவான எனர்ஜிலேருந்து வெளியே வந்துடும், பாசிட்டிவான எனர்ஜியாக மாறிடும். எப்பயுமே வீட்டில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருந்தால் நம்மளை தேடி கடவுள் வந்து நிற்பாங்க. வாயில்லா ஜீவன்கள் நம்ம வீடு தேடி வரும். நம்ம கையால் ஏதாவது கொடுப்போமோ அது ஆர்வமாக நிற்கும். இப்படி இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு மிருகமும், நான் சொன்ன எந்த மிருகமும் போகாது. அதுமாரி சில பேர் சொல்கிறாங்க ஆமை இந்த விஷயம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆமை நம்ம வீட்டுக்குள்ளே வரவே கூடாது. எனவே இதை போல் விலங்குகளோ பூச்சிகளோ எதுவும் வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா பாசிட்டிவான எனர்ஜியை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கணும். அதுக்கு சத்குருவை நாம் தினம் மனதுக்கு கொண்டாலே போதும். பாபாவை வணங்க வணங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும், நமக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும். இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க. காலையில் எழுந்து பாபாவை கும்பிடுங்க, பொறுமையோடும் நம்பிக்கையோடு வணங்கி கொண்டு வாருங்கள். கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ போடுவதற்கு முயற்சி செய்கிறேன். நான் பாபா எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலை வெற்றி பெறுவதற்கு நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் அது என்ன வேலை என்பதை. ஓம் சாய்ராம். அல்லா மாலிக். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர்